ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு ஹாஃப் கேஜியில் இருக்கக்கூடிய கிட்கேட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா, அதாவது சைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, கிட்கேட் வச்சு மேலே டாப்பிங்ஸாக வந்து ஜெம்ஸ்லாம் வச்சு சூப்பராகவே ஈஸியாக பண்ணிடலாங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ ஐயோ, சப்பா சாமி, இந்த கேக் பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னோடய கசின் சிஸ்டருக்காக பண்ண கேக் தாங்க. இது வச்சுட்டு நான் கிச்சனில் ஏதோ திங்ஸ் எடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து பார்க்குறேன், என்னோடய பையன் வந்து இதை பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே பெரிய ஷாக் ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சரி, இதோடு போச்சே அப்படின்ட்டு ஒரு பெரிய நிம்மதியாகவும் இருந்துச்சுங்க. ஏன்னா இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா, நம்மளே வந்து கேக் பண்ணும்போது தெரியாமல் ஏதாவது இடிச்சிட்டோம், இல்லை ஏதாவது கேக்கில் வந்து ஏதாவது ஸ்பாயில் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருக்குங்க. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறோம். அதனால் இப்போ வந்து டர்ன் டேபிளில் வந்து கேக் வந்து போர்டு வச்சு அவன் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. அதாவது கேக் வந்து நான் வந்து பண்ணுறதை பார்த்து அவனே இந்த மாதிரி பண்ணுறான். இப்போ அதில் கேக் இல்லைங்களா, அதனால் கேக் எடுத்து வச்சு சுற்றுறதுக்காக மேலே எடுக்க போகிறான். எப்போவுமே இப்படி தாங்க பண்ணுவான், அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தாங்க நான் வந்து கேக் பண்ணுவேன். இப்போ பாருங்கள், நம்ம கிட்கேட் கேக் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து இது வந்து கிட்கேட் வந்து சைட்ஸில் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து எடுத்ததுங்க. நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா சைடில் வந்து கிட்கேட் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா சேம் டைம்ஸ் வந்து ஒரு ப்ரௌனியும் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால் நான் வந்து இது கூடவே பார்த்திங்கன்னா ப்ரௌனியும் வந்து பண்ணி உள்ள வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்திங்கன்னா கேக் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜின்றதுனால நான் ஒரு 27 மினிட்ஸ் கிட்டே வச்சுருந்தேங்க. டைமிங் பார்த்திங்கன்னா, டெம்ப்ரேச்சர் பார்த்திங்கன்னா சேம் நான் வந்து 165 டிகிரி தாங்க வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி கூட மெஷர்மெண்ட் வந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கப் வந்து மைதா எடுத்திருக்கேன், ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவைக்கு 2 தடவையாக நல்லா வந்து சளிச்சு எடுத்துக்கோங்க. கேக் நம்மளுக்கு நல்லாவே மேலே பார்த்திங்கன்னா ரைஸ் ஆகி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 முட்டை எடுத்திருக்கேங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து முட்டையை வந்து பீட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 240 ml கப் செட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, அதில் பார்த்திங்கன்னா 1/2 கேஜி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2 முட்டை சேர்க்குறோம் இல்லைங்களா, அது கூட பார்த்திங்கன்னா அதாவது கொஞ்சம் வந்து மைதா வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கேஜி கேக் பண்ணுறப்ப, அதாவது நான் வந்து மைதா சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக் பார்த்திங்கன்னா இப்போ 2 முட்டை, அதாவது முட்டையோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கேக் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடுங்க. 3 லேயராக நம்மளால் கட் பண்ண முடியாது. அதாவது நம்மளால் வந்து கேக் வந்து அசம்பிள் பண்ணி க்ரீம்லாம் போட முடியாதுங்க. அதாவது ரொம்பவே சாஃப்டாக வந்துடும். ஏன்னா அந்த முட்டையோட அளவு அதிகமாக இருக்கனால ரொம்ப கொஞ்சம் நம்ம பீட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே பொங்கி வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு தேவையான டை இன்கிரீடியன்ஸ் வந்து இல்லை அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா கேக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே சாஃப்டாக வரும். கையில் நம்மளால் எடுக்க முடியாது, அதாவது பிஞ்ச மாதிரி வந்துடுங்க. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து மைதா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுகரும் சேர்த்து நம்ம வந்து பீட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அடியில் வந்து மட்டும் ஆயில் வந்து கேக்கில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்படின்னு, பேக் ஆனதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்பவும் பீட் பண்ணக்கூடாதுங்க. அதுக்காக வந்து நீங்கள் பீட் பண்ணாமையும் விட்டாதீங்க. உங்களுக்கு அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா கேக்கில் வந்து அடியில் அப்படியே தங்கிடுங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து நல்லாவே கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கள நான் வந்து எப்படி பீட் பண்ணுறேன் அப்படின்ட்டு, அதனால் அது மாதிரி பார்த்து வந்து இது பண்ணிக்கோங்க கவனமாக கொஞ்சம். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தகுந்த மாதிரி பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பேட்டரை. பால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரேடியாக இவ்வளோ அளவு சொல்கிறாங்க அப்படின்ட்டு ரேண்டமாக நீங்கள் வந்து மற்ற வீடியோவோ இல்லை இந்த வீடியோ கூட இருக்கட்டும், நான் சொல்கிறது கூட இருக்கட்டும், பார்த்துட்டு அப்படியே நீங்கள் வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா உங்களோட பேட்டர் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தாங்க தெரியும். அதனால் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க.
அதே மாதிரி பால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நீங்கள் வந்து சேர்த்துட்டு அதாவது மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பால் சேர்த்தும் இது பண்ணாதீங்க. இப்போ ஒரு வாட்டி வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உடனே பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி மாறி மாறி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம கேக் வந்து நல்லாவே பேக் ஆகிருச்சுங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சு நான் வந்து க்ரீம் போட்டுட்ருக்கேன். என் பையன் வந்து கேக்கில் வந்து சைடில் பார்த்திங்கன்னா பிச்சுட்டான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது இல்லைங்க. க்ரீம் வச்சு நம்ம வந்து அதை மேனேஜ் பண்ணி பண்ணிடலாங்க. ஏன்னா அது லைட்டாக தான் வந்து சைடில் வந்து எடுத்ததுனால இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம வந்து பண்ணிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஏதாவது சைடில் ஏதாவது கேக் வந்து பிஞ்சிடுச்சு இல்லை ஏதாவது கட் ஆகிடுச்சி அப்படின்னாலும் பார்த்த அந்த இடத்துல கொஞ்சமாக க்ரீம் வச்சு நீங்கள் வந்து பண்ணி மேனேஜ் பண்ணிடலாம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. ஆனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே அவங்கக்கிட்டேருந்து சேஃபாக வந்து பார்த்து கொஞ்சம் மேலே தள்ளி வச்சுக்கோங்க. ஏன்னா அதே சமயம் இப்போ நம்ம ஏதாவது சூடாக வந்து ஏதாவது வச்சுருந்தோம் அப்படின்னாலும் அதுவும் ரொம்ப ரிஸ்க்குங்க. அதனால் நீங்கள் குழந்தைங்க வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே கவனமாக பார்த்துக்கோங்க. கேக் பண்ணுறதை விட நீங்கள் கேக் பண்ணும்போதே குழந்தையும் பார்த்துட்டு பண்ணிங்க அப்படின்னா குழந்தையுமே பார்த்துக்குங்க, கேக்கும் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து செகண்ட் லேயர் வச்சு சுகர் ஷேப் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த கேக் பார்த்திங்கன்னா என்னோடய கசின் ஸ்டர்க்கு பண்ணுற நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதாவது அவங்களுக்கு கிட்கேட்னால் ரொம்ப பிடிக்குங்க. அதனால் சரி சிம்பிளாக அந்த மாதிரி ஹாஃப் கேஜியில் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம மெம்பர்ஸும் பார்த்திங்கன்னா அதிகமாக யாரும் இல்லைங்க. அதனால் நான் வந்து ஹாஃப் கேஜி வந்து பண்ணிக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஹாஃப் கேஜி தானே, நீங்கள் ஒன் கேஜி போர்டு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் கேஜி கேக் போர்டு தாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கேக் பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இதுக்கு ஒன் கேஜி போர்டு எடுத்திருக்கேன் அப்படின்னா சைட்டில் வந்து இப்போ நம்ம வந்து கிட்கேட் வைக்க போகிறோம். இந்த மாதிரி கிட்கேட் கேக்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹாஃப் கேஜியில் பண்ணுறீங்க அப்படின்னா அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக போட்டேன் இல்லைங்களா ப்ளூபெரி கேக்கு அதில் டிசைன் பண்ணியிருந்தீங்களா அந்த மாதிரி ரோசட் நீங்கள் வந்து டிசைன் கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் ஃப்ளவர் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒன் கேஜி கேக் போர்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இப்போ சைடில் பார்த்திங்கன்னா இதே ஹாஃப் கேஜியாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து ஐசிங் பண்ணவே வந்து இடம் பத்தாதுங்க. கரெக்டாக ஐசிங் பண்ணி ஒரு இன்ச் கூட இடம் இருக்காதுங்க, அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஹாஃப் கேஜி போர்டு அப்படின்னா. நீங்கள் நீங்கள் பிகினர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் பிகினராக இருந்தோம் அப்படின்னா. இல்லை உங்களுக்கு வந்து இதே மாதிரி கோல்டன் போர்டெலாம் கிடைக்குங்க, அந்த மாதிரி கோல்டன் கலர்ஸ் போர்டெலாம் கிடச்சின்னா அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே பார்த்திங்கன்னா அதில் இன்ச்சஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி போர்டெலாம் கிடைக்கல, நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்கொயர் போர்டு தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஃப் கேஜி கேக்கில் இந்த மாதிரி கிட்கேட் கேக்கு அந்த மாதிரி ரோசட் நாசல் வச்சு ஃப்ளவர் போடுற மாதிரி அந்த மாதிரி டிசைன்லாம் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒன் கேஜிக்கான போர்டு எடுத்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கேக் வந்து பண்ணிவிட்டு அதாவது சைட்ஸில் இப்போ சாக்லேட் வைக்க போகிறீங்களா இல்லை வேறு ஏதாவது டிசைன் கொடுக்க போகிறீங்களா இல்லை ரோசட் டிசைன் கொடுக்க போகிறீங்களா அந்த மாதிரி எது பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போர்டு எடுத்துக்கோங்க. முன்னாடியே முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போர்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஐசிங் பண்ணுங்கள். இது எல்லாமே நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வந்து ஐசிங் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்கேட் கேக் வந்து சைடில் வந்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து மேஜிக் கலர்ஸில் இந்த ஆலிவ் ஆயில் அப்படின்ற கலர் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளவர் நாசல் தாங்க, அதாவது க்ளோஸ்டு ஸ்டார்ஸ் மாதிரி இருக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் டபுள் கலர் ஆட் பண்ணியிருக்கேங்க, அந்த க்ரீன் கலரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் மாதிரி நான் ஆட் பண்ணி இது வந்து டபுள் கலர் கொடுத்து எடுத்துக்கிறேன். நான் சும்மா சிம்பிளான டிசைன் தாங்க இதை வந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே நம்ம வந்து கேக் பண்ணோம் அப்படின்னா மற்றவங்க கேக் வந்து நம்மளுக்கு மற்றவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா பார்த்து பார்த்து பண்ணுவோங்க, அதுவே நமக்கு அப்படின்னா அது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு இதாக தாங்க இருக்கும். அதனால் வந்து நான் இது சிம்பிளான டிசைன் வந்து நார்மலாக நீ எதுவுமே பண்ண தேவையில்ல நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் சும்மா சிம்பிளான டிசைன் தாங்க நானும் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே நாசல் வச்சு கீழேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்டர் கொடுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ
இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிட்காட் கேக்கு இல்லை ஜெம்ஸ் கேக்கு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஞ்சாக நீங்கள் வந்து வாங்கி வீட்டில் ஆல்ரெடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவசரத்துக்கு வந்து டக்குன்னு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்பப்போ போய் நீங்கள் வாங்கிட்டுருக்க வேணாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேங்க. அதில் ஜெம்ஸில் வந்து மேலே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இது பார்க்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஹாஃப் கேஜின்றதுனால கிட்கேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. அது 1 kgனா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜியாக 6 inch டின்ல இப்போ இந்த கேக் வந்து பண்ணதுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ண வேண்டியது வருங்க. இதை நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கிட்கேட் பார்த்திங்கன்னா இந்த கேக்கை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. அதனால் நான் வந்து நைஃப் வச்சுக்கோங்க. நைஃப் எடுத்து லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. லைட்டாக ஒரு அனலில் ஒரு வாட்டி இப்படி அப்படியே லைட்டாக ஒரு 5 seconds காட்டுங்க. அப்படி காட்டிட்டு எல்லா சாக்லேட்டையுமே லைனாக வந்து கீழே வந்து வச்சுடுங்க. வச்சுட்டு ஒரே கட்டில் வந்து நீங்கள் லைனாக எல்லாத்தையுமே சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு பதட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து இது கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் கட் பண்ணிங்க இல்லைங்களா, அந்த கட் பண்ண சைடு வந்து கீழே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது கீழே ஃபேஸ் பண்ணுற மாதிரி அந்த சாக்லேட்டை வந்து வச்சுக்கோங்க. கட் பண்ணாத சைடு வந்து மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிட்கேட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக எல்லா சைடும் வந்து கேப் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் இருக்க கேப் வந்து கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு லைட்டாக இப்படி லைட்டாக ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா வந்து பக்கத்துலேயும் இருக்க கேப்பும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. அதாவது நீங்கள் வந்து நிற்க வச்சதும் பார்த்திங்கன்னா கோணலாம் இல்லாமல் நல்லாவே நேராக இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் நல்லாவே ப்ரெஸ் பண்ணி ஒட்டி விட்டுருங்க கேக்கில். ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே லைட்டாக டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சுற்றி இப்படி செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க எல்லாமே நேராக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு லைட்டாக ஃபஸ்ட்டு ஒட்டி வைங்க. எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நல்லா ஒட்டிக்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா கீழே விழுந்துடாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த கட் பண்ண இல்லைங்களா பீசஸ்ஸு, அந்த பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு கிட்கேட்க்கும் இடையில பார்த்திங்கன்னா நான் வந்து வச்சுருக்கேங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ஒரு குட்டி சாக்லேட் பார் மாதிரி சூப்பராகவே நல்லாவே இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாஃப் கேஜி கிட்கேட் கேக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்கேட் கேக் பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்ன ஐடியாஸ்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா என்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹர் ஹாப்பி பேக்ஸ் அப்படின்ற நேமில் பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து ரொம்பவே யங் ஏஜில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்காங்க பேக்கிங்கு. உங்களுக்கு நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா அதுவும் அவங்க ப்ரௌனி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு யாராவது நீங்கள் வந்து உங்களோட இது வந்து ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க இந்த சின்ன ஏஜ்லேயே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேக்கிங் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதனால் உங்களுக்கு யாருக்காவது வாங்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ தாங்க 8th போகிறாங்க. அவங்களோட நேம் வந்து பவனிதா. ஸோ நீங்கள் வந்து அந்த ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. அது வரையும் டாட்டா பாய், தேங்க்யூ.